ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சாதனபாதத்தில் இனி வரும் சூத்திரங்களில் யமம் நியமம் பற்றி கூறுகிறார் சூத்திரம் முப்பது அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா அபரிக்கிரஹா யமஹா யமம் அஹிம்சை வாய்மை ஆஸ்தேயம் எனப்படும் திருடாமை பிரம்மச்சரியம் அபரிக்கிரஹ எனப்படும் பிறர் பொருளை விரும்பாமை ஆகியவை இயமம் எனப்படும் வேகம் கொண்ட முயலையும் வென்று நின்றது அமையாம் இயமம் கொண்டு வெல்லவும் வேண்டும் நான்கு அமையாம் உயிரைக் கொல்லாமையோடு பொய்யைச் சொல்லாமையும் பொருளைக் கொள்ளாமையோடு பிரமநெறியைத் தள்ளாமையும் சூத்திரம் முப்பத்து ஒன்று எதே ஜாதி தேச கால சமயான வஷ்ச்சின்னா சாரிவ பௌமா மகாபிரதம் ஜாதி இடம் காலம் சமயம் சூழ்நிலை என்ற ஐந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத சபதத்திற்கே யமம் என்று பெயர் கொள்ள வேண்டும் நீரெடுத்து தாகம் தீர என்றுமே தள்ள வேண்டும் நீரை மொள்ள ஓட்டை கொண்ட பாண்டமே கொள்ள வேண்டும் நியமம் நீயும் யோகம் கூட தினமுமே தள்ள வேண்டும் சாதி சமய கால நேர இடமுமே காதில்லாத செவிடன் முன்னர் ஏழு சுரமும் இல்லையே பார்த்திடாத குருடன் கண்ணில் தெரிவதில்லை ஜாதியே சாதி சமய தேச காலம் சூழ்நிலைகள் யாவுமே சோதி காண முயலும் யோகி இயமத்தின் முன் சூன்யமே இயமம் கொள்ள பதஞ்சலியார் தடைகளாகச் சொன்னது தயக்கமின்றி திடத்துடனே விளக்க வேண்டுமாவது ஜாதி சமய மிரண்டினோடு இசைவுராத சூழ்நிலை இடமும் காலம் முரண்டிடனி தள்ள வேண்டும் இரண்டுமே சூத்திரம் முப்பத்தி இரண்டு சௌஷ சந்தோஷ தபக சுவாத்யா ஈஸ்வர பிரனிதானானி நியமக நியமம் மேற்கொள்ள தேவையான ஐந்து செயல்பாடுகளாவன அகப்புற தூய்மை திருப்தி தவம் நூல்கள் படித்தல் விதியின் முடிவை ஏற்றல் அதாவது சரணாகதி உள்ளும் புறமும் தூய்மை காத்தல் கொள்ளும் எதிலும் திருப்தி கொண்டு தவமும் செய்தல் என்பது கொள்ளுகின்ற நியம வாழ்வில் செய்யுகின்ற செயல்களாக கொள்ளத் தெளிவாய் தெரிவதாக பதஞ்சலியார் சொல்வது புறத்தின் தூய்மை அகத்தின் தூய்மை வாழ்வில் கொண்ட மனதின் நிறைமை அறம் கெடாத தவத்தின் பொறுமை இறைமீதான நூலில் ஆய்வை விதியின் முடிவை ஏற்கும் மனதை கொண்டதான இந்த ஐந்தை இடைவிடாது செயல்படுத்த நியமம் கூடும் அந்த மனதை சூத்திரம் முப்பத்தி மூன்று விதர்க்க பாதனே பிரதிபட்ச பாவனம் தீமைக்கு நல்மருந்து தீய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் மாற்றாக நல்லெண்ணங்களும் நற்செய்கைகளும் கொள்க கசப்பை சுவைத்த நாவில் இனிப்பு கசப்பை போக்கி நிற்குது இசையில் நனைய வசையின் வடுவும் மறையத்தானே செய்யுது பிசக வைக்கும் கெட்ட எண்ணம் எழும்பாமல்தான் போவது நிசமாய் நிற்கும் நன்மை செய்யும் எண்ணத்தாலே ஆகுது முப்பத்து நான்கு விதர்க்கா ஹிம்சதயா கிருதகாரிதானு மோதிதா லோபக்ரோத மோக பூர்விகா மத்தியாதி மாத்ரா துக்கா ஞானா நந்தபலா இது பிரதி பட்சவாவனம் எதிரியான நல்ல எண்ணங்கள் கொள்ள இம்சை பலாத்காரம் போன்ற தீய எண்ணங்களையும் கஞ்சத்தனம் காமம் கோபம் மோகம் திருட்டு குணம் முதலிய தீய எண்ணங்களையும் பஞ்ச கிளேசங்களையும் போக்கலாம் புரிந்திடாத போதும் துன்பம் தூண்டிவிட்டு நிற்பதும் அளவில்லாத கோபத்திலே மதியிழந்து விளைந்திடினும் அளவிலங்கு சிறிதோ பெரிதோ துன்பம் வந்து சேருது புரிந்து நீயும் உணர்ந்திடு நன்மை செய்து மேம்படு சூத்திரம் முப்பத்து ஐந்து அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தச்சிதோ வைரத் தியாக அகிம்சையை வாழ்க்கையில் மேற்கொள்ள எதிரிகளற்ற சாதனைக்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுகிறது தூய்மை கொண்ட நீரில் கிருமி வளராமல்தான் சாகுது வாய்மை கொண்ட நெஞ்சில் இனிமை வளராமலா போகுது செய்யாமலே துன்பம் பிறர்க்கு கொல்லாமையில் நிற்பது பொய்யாமலே எதிரியற்ற சூழ்நிலையை கொடுக்குது சூத்திரம் முப்பத்தி ஆறு சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியா பலாசிரயத்வம் சத்திய வாழ்வின் செயல்பாடு நற்பலன்களையே கொடுக்கும் அகிம்சையோடு வாய்மையை கொண்டு செயல்படும்பொழுது நற்பலன்களை ஏற்படும் அந்த சூழ்நிலை சாதனைக்கு ஏதுவாக இருக்கும் சத்தியத்தில் நிலைத்த நெஞ்சம் தவறி நிற்பதில்லையே நித்தியத்தில் அதனின் செயல் பழுதை படைப்பதில்லையே சித்தி கொள்ள புத்தி கொண்டு சத்தியத்தில் செயல்படு வித்திலாத நித்தியத்தின் அருளை நோக்கிச் சென்றிடு சூத்திரம் முப்பத்தி ஏழு அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம் உழைக்காமல் கொள்ளும் யாவும் திருட்டே பேராசை திருட்டில் முடிகிறது திருட்டை மறக்க திருப்தி கொள்ள எல்லா செல்வங்களும் கொண்ட நிறைவு கிடைக்கிறது தேவைக்கு மேல் சேர்க்கும் செல்வம் கூட திருட்டேயாகும் அதை காக்க நாம் படும் பாட்டில் நிம்மதி இல்லாமல் வரைய வரைய ஆவோம் அதை காப்பதற்காக திருட்டுக்கு சமமான பல யுக்திகளையும் செயல்களையும் நாம் கை கொள்ள வேண்டி வரும் என்பதாலேயே தேவைக்கு மேல் இருக்கும் செல்வங்களை சேர்ப்பது திருட்டுக்கு சமம் என்று ஆன்றோர்கள் கூறுவார்கள் நிறைந்த நெஞ்சில் கிடைக்கும் கூழும் செல்வமாகும் கபீர்தாஸ் அவர்கள் இதை தன்னுடைய ஒரு பாடலில் சொல்கிறார் தேவைக்கு மேலே இருக்கும் செல்வத்தை வாழ்வு என்னும் ஓட்டை படகில் வரும் நீரைப் போல நினைக்க வேண்டும் அந்த உபரி நீரை வாரி வாரி இறைத்து கடலுக்கே சேர்த்தால்தான் வாழ்க்கை படகு முழுகாமல் நாம் இலக்கை நோக்கி செல்வோம் என்று கூறியுள்ளார் திருடி தின்னும் நரியின் வாழ்க்கை அலைச்சலில்தான் முடியுது திருடா உழைக்கும் எறும்பு குணவு ஏராளமாய் கிடைக்குது திருட்டுப் பொருளை பயந்து நெஞ்சம் மறைத்துத்தானே காக்குது புரட்டிலால் திருட்டை மறை மறக்க செல்வம் தானே கிடைக்குது சூத்திரம் முப்பத்தி எட்டு பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரலாபம் அபரிக்கிரக்தயர்வே இறையின் பார்ப்பட்ட அறிவே பிரம்மச்சரியமாகும் அதை கொள்ள பெருகும் ஆற்றல் பெரிதாகும் திறமை சரியாய் வளர்ந்திருக்க புரிய உறவும் பெருகுது புரிந்து நிற்கும் செயலும் பிறகு எளிதாய்த்தானே நடக்குது பிரமம் சரியாய் புரிந்து கொள்ளல் பிரமச்சரியம் என்பது பிறகு பெருகும் உரத்தை கொண்டு மலையும் பொடித்தல் ஆகுது சூத்திரம் முப்பத்தி ஒன்பது அபரிக்கிரக ஸ்தைர்வே கந்தா சம்போகோ பிறர் பொருளின் மேலெழும் ஆசையை துறப்பவர்க்கு வாழ்வின் இலக்கை அடையும் வழியின் அறிவு தோன்றுகிறது பிறரின் பொருளில் ஆசையும் அவரின் மீத சுவையையும் பெரினும் வளரச் செய்யுது அடங்கி எங்கே போகுது வெறுப்பு வந்து சேருது அமைதி நெஞ்சில் போகுது விளக்கத் துலங்கும் வாழ்விலே இலக்கு காட்டும் ஞானமே சூத்திரம் நாற்பது சௌஷாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பராய பரையர சம்சர்க தூய நஞ்சம் பெற்றவர்க்கு உடல் மேலும் உடல் பெருகும் சிற்றின்பங்கள் மேலும் ஆசை அருகிறது தூய்மை கூடும் நெஞ்சம் உடலை தானே எண்ணுது துய்த்து இன்பம் கொள்ள உடலும் அல்லாததாய் கருதுது பொய்த்து அழியும் உடலில் கொள்ளும் இன்பம் என்றும் சிறியது பெய்து வளரும் அருளில் விளங்கும் இன்பமொன்றே பெரியது மேற்கண்ட சூத்திரங்களில் இயம நியமங்களை பற்றி பதஞ்சலி மகாமணிவர் சொல்கிறார் இத்துடன் இந்த பகுதி நிறைவுற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஓம் சாந்தி சாந்தி